என் பேர் கருணாகரன். நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். நான் வந்து அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் இழுப்பிலி கிராமத்தில் இருக்கிறோம். நான் என்னோடய பூமி வந்து இழுப்பிலி கிராமத்தில் இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் பூமிக்கு வந்து தண்ணியினுடைய பற்றாக்குறையினால் நாங்கள் வந்து விவசாயம் பெரியாக பண்ண முடியல. இப்போ வந்து தண்ணி பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்காக வேண்டி சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து ஆற்று நீர்லேருந்து கொஞ்சம் ஒரு லைன் வாங்கி அதன் மூலம் சொட்டு நீர் அமைச்சு விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து இப்போ இந்த வீட்டில் சில சமயங்களில் நேரடியாக வந்து பார்க்க முடியாது, அல்ல இரவு நேரத்தில் கரண்ட் வருது அந்த நேரத்தில் வந்து நாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இரவு நேரங்களெல்லாம் நாம் வந்து வீட்டிலிருந்தே நாம் ஆன் பண்ணி இந்த மொபிடெக்குங்கிற ஸ்கீமை நான் பயன்படுத்த முடியுது. அதனால் மொபிடெக் வந்து நான் யூடியூப் மூலமாக கேள்விப்பட்டு அதை நான் இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். இதனுடைய உபயோகம் நல்லாயிருக்கு, தண்ணி பாய்ச்சறது ஈஸியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு தண்ணியினுடைய பற்றாக்குறை ஓரளவுக்கு எங்களுக்கு குறையுது, விவசாயம் நல்லபடியாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நல்லா பாயுது, எல்லா பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணீர் வந்து எல்லா செடிகளுக்கும் போகிற மாதிரி இப்போ பயன்படுத்த முடியுது. இது வந்து எல்லா கேட்டு வாழும் வந்து ஏழு கேட்டு வாழை வச்சுருக்கேன். ஏழு கேட்டு வாழும் ஒரே இடத்துல வச்சு அது ரூம் போட்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இரவு நேரங்களில் அது கரண்ட் வரும்போதோ அல்லது ரெண்டு பீஸ் கரண்ட்லேயோ கூட ஓட்டலாம். ஆனால் நமக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தில் நமக்கு தேவையான நேரத்தில் தண்ணி பாய்ச்சிக்கலாம். நம்ம ஒரு பகுதி மட்டும் நம்ம பாய்ச்சணும்னாலும் அந்த கேட்டு வாழை மட்டும் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். அதில் டைமருங்கிற மாதிரி இதில் விஷயம்லாம் அந்த இதில் மொபிடெக்கல் மூலம் பண்ண முடியுது. மொபைல்லையே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் இது யூஸாக பயன்படுத்திக்க முடியுது. இப்போ இதில் வந்து நாம் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒருவேளை தண்ணியினுடைய ப்ரெஷரோ அல்லது அடைப்போ எதுலையாவது ஏற்பட்டுதுன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ்ங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து தண்ணி அடைப்பு ஏற்படும்போது அதே நீங்கிக்கும். நீக்கும்போது தண்ணி வெளியே வந்துடும். வேறு எந்த பைப்புகளும் உடைக்கிறதுக்கோ எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் வாய்ப்பு வந்து ரொம்ப வால்வ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு வழி செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள், என்னுடைய நம்பிக்கை. அதை நீங்கள் செய்யலாம். பாராட்டுகள்.